சென்னை மற்றும் புறநகரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, தற்போது எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது? வானிலை ஆராய்ச்சி மையம் ஏதாவது தகவல்களை வெளியிட்டிருக்கிறதா? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, தமிழ்நாட்டில் வரும் 6, 7, 8, 9, 10, 12 ஆகிய 6 நாட்கள் ஒரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்று மாலை முதலே வேகமூட்டமாக இருந்த வானிலை என்பது தற்போது மிதமான மழையாக மாறி தற்போது கனமழை என்பது பரவலாக பெய்து வருகிறது. சென்னையை பொறுத்த மட்டில் ராயப்பேட்டை, சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மழை என்பது பெறுகிறது. ஒரு சில இடங்களில் தூறலாக ஆரம்பித்தது, பின்பு மிதமான மழையாக ஆரம்பித்து இப்போ கனமழை என்பது பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை என்பது சில மணி நேரமாக பெய்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிவிப்பின் அடிப்படையில் இது சற்று நேரத்திற்கு இந்த மழை என்பது தொடரும் எனவும், வரும் நாட்களிலும் இதே போன்று மழை என்பது இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழையில் விட்டுவிட்டு பிரிந்தாலும் தற்போது இந்த மழை தொடர்ந்து பெய்ய ஆரம்பித்திருக்கிறது. மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் அங்கே தொடர்ந்து இந்த மழை பெய்தால் தண்ணீர் தேங்கிடுவோம் என்ற எண்ணம் இருந்திருக்கிறது. இருந்தாலும் தற்போதைய நிலவரப்படி இரவு நேரத்தில் இப்போதுதான் மழை என்பது தொடர்ந்து பெய்ய ஆரம்பியிருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.